மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் படி நேற்று நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்தான் அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்ங்கிற வகையில் அவருடைய தலைமையில் துறையின் அமைச்சர்கள் முறையில் நானும் அதே போன்ற நம்முடைய தொழிலாளர் நலத்துறையுடைய அமைச்சர் அவர்களும் அதேபோல் அங்கே இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தன் கார்த்திகேயன் அதேபோல் உதயசூரியன் போன்றவர்கள் நேற்று சென்று அந்த பள்ளிக்கூடத்தை நேற்று பார்த்தோம். போகும்போதே ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் நேராக போகிறாங்க. பட் ஆனால் அவங்க இருந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருந்தனால அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சென்னையில் இருந்தாங்க. இருந்தாலும் காரில் போகும்போதே அவங்கள்ட்டே நாங்கள் ஆறுதலாக நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் தைரியமாக இருங்க, ஏன்னா அந்த அம்மா வந்து நான் எம்காம் படிச்சிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலைனாச்சும் நீங்கள் வந்து கொடுங்க நீங்கள், ஏன்னா என் பொண்ணு படிச்சுட்டு வந்து எனக்கு காப்பாற்றணும்னு நினச்சேன்னு கூட சொன்னாங்க நம்முடைய தொழிலாளர்துறை அமைச்சர்கிட்ட. கண்டிப்பாக அதை நாங்கள் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சொல்லாமல் நீங்கள் தைரியமாக இருங்க, எதாக இருந்தாலும் உங்கள் கூட நாங்கள் நிற்போன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உள்ளே சென்றபொழுது அங்கே இருக்கின்ற பல சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எரிஞ்சு போய் கிடக்கு. இப்போ அதோட சாம்பிள்லாம் கூட நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் அதே மாதிரி சில பேர் அதை சுற்றி இருக்கின்ற தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் பள்ளிக்கூடங்கள் சப்போஸ் நடத்துகிறதாக இருந்தாலும் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸஸ்ஸும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஜேசிபி அந்த வாகனங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க அதில். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் அங்கே இருந்த பெஞ்ச் அங்கே இருக்கிற டெஸ்க்கு சேர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் இது ரொம்ப அழகாக நம்முடைய ஹானரபிள் கோர்ட் வந்து வேர்டிக்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சென்சிபிளான ஒரு இதை வேர்டிக்டை கொடுத்துருக்குறாங்க. இதோட இந்த கலவரத்தை நிறுத்தினதோட காவல்துறையோட பணி முடிஞ்சிருந்து நினைக்காதீங்க. இதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாலோ வாட்ஸ்அப் குரூப் மூலம் இதெல்லாம் பரவப்பட்டது அதெல்லாம் உடனடியாக நம்முடைய டிஜிபி அவர்கள் வந்து அதெல்லாம் கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஒரு 10:30 சிஎம் ஆஃபீஸ்க்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் அங்கே சிஎம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து எங்களிடமும் துறையில் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரி பெருமக்கள் அதே போல் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவங்களாம் உட்காந்து நாங்கள் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் என்ன நடந்தது ஏது நடந்தது அங்கே இருக்கின்ற மக்களுடைய மனநிலை என்ன எப்படிப்பட்ட தீர்வு காணலாம். ஏன்னா ஒரு குழந்தை இறந்துருச்சு, அந்த பள்ளியில் இருக்கின்ற இடத்துல ஒரு 3000-க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுடைய நிலை கல்வி என்று வரும்போது நம்ம என்ன முடிவு எடுக்கப் போகிறோம் என்பதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல இருக்கின்றோம். முதலமைச்சர் எப்படிப்பட்ட அறிவுறுத்தலை வழங்குகிறாரோ அதன்படி அடுத்த கட்டத்தை நாங்கள் முடிவெடுப்போம். இல்லை நேற்றே பார்த்துருக்கேன் ரமேஷ், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த புகவாடே அடிக்கிற சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி அவங்க அங்கே இருக்கின்றவர்கள்லாம் அது காமிக்கும் போது அழுதுகிட்டே காட்டுறாங்க. அதாவது உட்காந்து பேசி இந்த நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த போராட்டத்தில் ஏன் இந்த மாதிரியான திடீர்னு வந்து வந்து இந்த ரான்சாக் பண்ணிட்டு போனாங்க என்ன காரணமேன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளார வந்து திட்டமிட்டே வந்து நம்ம கோர்ட்டே ஹானரபிள் கோர்ட்டே அதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கோபத்தால் வந்த மாதிரியே தெரியாது, பக்காவாக திட்டமிட்டு தான் அதை செஞ்சுருக்காங்க கூட அவங்களுடைய வருத்தத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி டிசி, இதில் இருக்க பர்த் சர்டிஃபிகேட், அந்த குழந்தைங்கள் சம்மந்தமான அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து உடனடியாக இன்றைக்கி அதான் முதலமைச்சர் என்ன எங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லுகிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக சொல்லியோ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன செய்வோங்கிறதை நான் கண்டிப்பாக மிக விரைவில் செய்து கொடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய எம்எஸ்லேயுமே நமக்கு இருக்கின்றது. பட் இருந்தாலும் இமீடியட்டாக அதுக்கான டூப்ளிகேட் காப்பீஸே நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் ஒன்றும் யாரும் அந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த பள்ளியில் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இப்போ உடனடியாக ஏன்னா அந்த பள்ளி கட்டிடத்தை பார்க்கும்போது ஐ திங்க் இட் வில் டேக் அ மோர் தென் வீக் டைம் ஆகும் பேசிக்காக அதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த கற்றல் அந்த இடைவெளி இருந்துவிடக்கூடாது. அதற்கு என்னென்ன செய்ய வேணும் என்பதை முதலமைச்சர்கிட்ட நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம். அவர் எங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் செய்கிறாரோ அதை போலாங்க சார். ஃபஸ்ட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த 9, 10, 11, 12 வந்து நாங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணோன்னு தான் நேற்று வந்து நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வெளில வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்லேருந்து அந்த பேரண்ட்ஸும் அங்கே படிக்கின்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த இறந்து போன அந்த பள்ளி மாணவி பக்கத்தில் உட்காந்து படிக்கின்ற அந்த அந்த 12th standard ஒரு பொண்ணும் கூட வந்து எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், எங்களுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு இதை விட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறமெல்லாம் கேட்டுருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக 13th இந்த இஷ்யூஸ் நடந்துச்சுன்னா வித்தின் 24 hoursல வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் விளக்கங்களையும் வாங்கி அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கிவிட்டோம். பொதுவாக ஒரு பள்ளியில் ஒரு நடக்கும்போது அஸ் அ டிபார்ட்மெண்ட்டாக எங்களுடைய ஃபஸ்ட்டு இது நாங்கள் முடிச்சிருவோம் எப்போதுமே. அது காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக போகும்போது அது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது அது அந்த வகையில் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களுக்கான அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கின்றோம் அவங்களாம் சொல்லும்போது இமீடியட்டாக எங்கள் ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அதையும் அங்கே இருக்கின்ற சிஓஸ் மூலமாக பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றது, ஒரு 17 தனியார் பள்ளிகள் இருக்கின்றது, 2 கல்லூரிகள் இருக்கின்றது 40 கிளாஸ் ரூம்ஸோட. ஸோ நமக்கு இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்தி அவங்களை எப்படி அதை பயன்படுத்தலாமா இல்லை இதை எப்படி சரி செய்து இதிலேயே படிக்க வைக்கலாமா என்பதையெல்லாம் நம்ம முதலமைச்சர் எப்படி எங்களை அறிவுறுத்தல் சொல்கிறோம் அது மட்டும் பேசுவோம். இப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற்றிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்சம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள்
நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் வந்து கண்டறிஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ அதை கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே வந்து அதற்கண்டு சரிபார்க்கின்ற ஒரு சிஸ்டத்தையும் ஒரு வெப்சைட்டையுமே நம்ம கொடுத்துருக்கோம் நாங்கள். ரொம்ப நேரம்லாம் காக்கணும்னு அவசியம் இல்லை, இமீடியட்டாக அதில் போட்டோம்னா அந்த நம்பர்ஸை போட்டாலே இமீடியட்டாக கண்டுபிடிச்சி தருது இருக்குது. அது மாதிரி போலியானவர்கள் எதுவாக இருந்தாலும் உடனே கண்டறிய வேண்டியது கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்து சொல்கிறேன். தேங்க்யூ.